பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, பேர பிள்ளைகள் இருந்தால் பேர பிள்ளைகள் வரைக்கும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த நிகழ்ச்சி நேரம் குறைவு. அதில் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றிவிடும். சரியா, நான் வசனத்துக்கு போகலாமா? ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசி உங்களை தைரியப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். கர்த்தர் எழுப்புவார், மீண்டும் கர்த்தர் எழுப்புவார். அந்த வார்த்தை கொஞ்சம் மாற்றி சொன்னால், மீண்டும் உயிரடைவீர்கள், மீண்டும் புதுபலன் அடைவீர்கள், மீண்டுமாய் நீங்கள் எழும்பி நடப்பீங்க, மீண்டும் உங்கள் தொழில் தொடரும், மீண்டும் உங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும். ஆமென். எந்த இடத்துல சோர்ந்து கூணி குறுகி போனீங்களோ, மீண்டும் கர்த்தர் உங்களை எழுப்புவார். சரியா, அந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிற வார்த்தை பாருங்க, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. எப்போது, எப்படி? ஆண்டவராக இயேசு தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக விட்டார். அவருடைய சடலத்தை கேட்டு வாங்கி கர்த்தருடைய பிள்ளைகளை அருமத்தி ஊரனாகி யோசிப்பு கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். 3வது நாள் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். ஆமேன். அப்போ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவராக இயேசுவை எப்படி எழுப்பினாரோ, அதே போல அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்களை எழுப்போம். எப்படி எழுப்ப முடியும்? இது எப்படி ஆகும்? இதெல்லாம் நடக்குமா பிரதர்? மீண்டும் என் கடன் பிரச்சனைலாம் அடைஞ்சு நான் ஆளை போல சமுதாயத்தில் நடமாடுவேனா? இதெல்லாம் எப்படி ஆகும்? எனக்கு கல்யாணம் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு இனி குழந்தை பிறக்கும் நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு வீடு கர்த்த தருவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் அதெல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்றைக்கு மரியாதை பார்த்து தேவ தூதன் சொல்கிறார், உனக்குள் கிறிஸ்து உருவாக்கப்படுவார். இது எப்படி ஆகும்? புருஷனே அறியானே. உண்மைதான். தேவ தூதனுடைய பதிலை கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், அப்பொழுது கிறிஸ்து உருவாக்கப்படுவார். அங்கேயும் அபிஷேகத்தின் வல்லமையை பார்க்குறீங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், மீண்டும் சோர்ந்து போன உங்களை கர்த்தர் எழுப்பி மீண்டும் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். இதுதான் உங்களுக்குரிய வார்த்தை. ஆமேன். உங்களுக்கு என் ஆண்டவர் தூரமானவர் அல்ல. ஆமேன். அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. எங்கள் அருமையான ஆண்டவரே, மீண்டும் உடைய பிள்ளைகளை எழுப்புங்க, மீண்டும் அந்த மரண படுக்கையிலிருந்து எழுப்புங்க, வியாதியின் படுக்கையிலிருந்து, தருத்திரம் என்ற படுக்கையிலிருந்து, ஆண்டவரே போராட்டம் என்ற சூழ்நிலையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை எழுப்பி உற்சாகப்படுத்தி ஜப ஆவியினால் கிருபையின் ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த ஜபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்புவார். ஏன்னா உங்கள் கண்ணீரின் ஜபம் அவருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள்ளே தைரியமா இந்த நாள் முழுவதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இந்த நாள் முழுவதும் உங்கள் காரியங்களை செய்யுங்கள். தேவ சமாதானம் உங்களில் பெருகட்டும். என் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மறக்காமல் உங்களுடைய உறவினர், நண்பர்கள், சபையின் விசுவாசிகள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. சரியா, அவங்களும் கர்த்தருக்குள்ள வரட்டும், பலப்படட்டும். God bless you. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.